ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துராஜ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரியாணி கத்திரிக்காயும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம்னா பிரியாணியோட சைட் டிஷ் கத்திரிக்காய் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபேன் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை அதில் சேர்த்துக்கிறேன், பச்சை வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வேர்க்கடலை வந்து நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போ வேர்க்கடலை வந்து வறுபட்டுருக்கு. இதில் வந்து நம்ம வெள்ளை எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறங்க, அதே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கிறோம். வெறும் வானிலையில் தான் வறுக்கணும், ஆயில் ஊற்றி வறுக்கக்கூடாது. இப்போ வெந்தயம் எள்ளுலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ வேர்க்கடலை எள்ளு வெந்தயம்லாம் வறுத்து ஆற வச்சுருக்கோம், அதை வந்து இப்போ பவுடர் பண்ணிடலாம். இப்போ அதே ஃபேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 7 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா மீடியம்லே வச்சு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதே ஃபேனில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் 1 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், மிளகு 1 10 நம்பர் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் மிளகுலாம் நல்லா ஃப்ரையாகி புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 50 கிராம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக அதை அதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து உப்பு சேர்த்துக்கிறலாம். மூடி வச்சிடலாம். அது மூடி வச்சு நல்லா குக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாறு போல் சேர்த்துக்கிறேங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். டீ கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும், இல்லைன்னா மசாலாலாம் அப்படியே கரிஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா 1 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணலாம். மசாலாலாம் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகும். ஆயில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்லோவாக வச்சு தீயை மூடி வச்சுருவோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதை அதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கத்திரிக்காய்கள் நல்லா இறங்கட்டும். 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
எல்லாம் கத்திரிக்காயில் மசாலாலாம் இறங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கிறேன், கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். பழைய புளியை மலந்து எடுத்துருக்கேன், அதனால கொஞ்சம் கருப்பாக தெரியுது. உங்களுக்கு எது புதுசு கரைச்சா கூட சேர்த்துக்கணுங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோங்க. நான் ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன், அதனால தான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஓரமாக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஏற்கனவே வேர்க்கடலை வெந்தயம் எள்ளுலாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் வறுத்து, அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்ச பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் என்ன வெள்ளம் இருந்தால் கூட வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி கத்திரிக்காய் மசாலா ரெடியாயிருச்சு. சூப்பராக இருக்கும் பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடல. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.